வெல்கம் ஹேட்டர்ஸ். டுடே சிம்பிளி சரத் அண்ட் கிரே வோல்ஃப் உடைய வீடியோக்களை தான் டீபங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிரே வோல்ஃப் உடைய வீடியோவை தான் டீபங் பண்ண போகிறோம். ஓ, வீடு ஃபுல்லாக எரிச்சிருக்காங்க. மரம் பிஞ்சு விழுந்த மாதிரி தான் இருந்தது. இது இந்த மரத்தில் இருந்த கிளை தான். உங்கள் பேர் என்ன, நான் தெரிஞ்சுக்கலாமா? உயிரோடு இருக்கிற மரத்தில் இருந்து ஒரு கிளை உடஞ்சி எம்என வருது. ஓகே, இப்போ இந்த கிரே வோல்ஃப் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மரத்துலேருந்து ஒரு கிளையை எடுத்து, அதாவது உடச்சி பேய் எரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி ஓகே, அது பேய் தான் பண்ணது அப்படின்னா இவர் போய் வீட்டுக்கு வெளியே உடனே பார்த்துருக்கலாமே அந்த காம்பவுண்டு வெளியே என்ன இருக்குதுன்ட்டு. இவர் சொல்ற மாதிரி மரத்துல இருந்துதான் கிளை உடஞ்சி விழுந்தது அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டா கீழே தான் விழணும். கிராவிட்டியை ஏமாத்திட்டு 5 அடி கீழே தள்ளி வந்து விழுகாது. ஸோ அதை எரிஞ்சது ஒரு ஆக்டர் தான், அதுவும் அந்த சுவருக்கு பின்னால இருந்துதான் அதை அவன் எரிஞ்சிருக்கான். அந்த ரூம்குள்ள வரேன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த ரூம் கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருச்சு. என் கேமராவே நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா? கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகலை, பட் ஆஃப் ஆன மாதிரி இவர் வந்து நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துருக்காரு. பிகாஸ் அப்போதான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆக்டர் வெளியே போக முடியும். அதை மறைக்கிறதுக்காகத்தான் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் வெளியே போனதுக்கு அப்புறமா அகைன் இவர் உள்ளே போய் பார்க்கும்போது யாருமே இல்லை அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாரு. இது ஒன்றும் இல்லை, பிளாக் கலர் ட்ரெஸ், நைட் விஷனில் பார்க்கும்போது ஒயிட் கலரில் தான் தெரியும். நல்லா நோட் பண்ணுங்க, ரவுண்ட் போட்டு காட்டக்கூடிய அந்த சீனில் ஏதோ மேலே வர மாதிரி காட்டியிருப்பாங்க, அதாவது ஏதோ ஒரு பொருள் மேலே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ அதுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவில் உள்ளே இருந்து வரக்கூடிய வெளிச்சம் கம்மியாக தான் வரும். அப்போ அந்த விண்டோவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காக தான் இருக்கும். பட் ரவுண்ட் பண்ண அந்த சீன் கண்டினியூவாகவே இருக்காது, அப்படியே டக்குன்னு கட் ஆகி அடுத்த சீன் வரும். இந்த சீன்ல தான் கோஸ்ட் நடந்து போற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ அந்த விண்டோவுடைய சைடை பார்த்தீங்கன்னா வெளிச்சம் ரொம்பவே பிரைட்டா இருக்கும். ஸோ ரெண்டு சீனுமே வேற வேற, அதை ஒன்னா சேர்த்து ஒன்னா நடந்த மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. அதே போல அதுல ஒரு சீனை வந்து மறைச்சிருக்காங்க, அது என்னன்றே நான் இப்ப சொல்றேன். ஓகே, இப்படி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நைட் விஷன் கேமராவில் உள்ள ஏதோ ஒரு பொருள் மேலே போற மாதிரி ரவுண்ட் பண்ணி காட்டினாங்களே, அப்படி காட்டின அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கீழே கிடக்கக்கூடிய இந்த பொருள் தான். அது எக்ஸாக்டா பேப்பர் மாதிரியான பொருளா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் இதைத்தான் இந்த டோருக்கு பின்னால இருந்து எடுத்து அந்த ஆக்டர் கோஸ்ட் பண்ண மாதிரி பண்ணி கோஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி காட்டியிருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் நம்ம நடந்து போயிருக்கான். இதில் ஒன்று நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ரவுண்ட் மணி காட்டின அந்த சீனில் கதவுக்கு அந்த பக்கம் இருந்து அந்த பொருளை மேலே தூக்கும்போது கேமராவில் கேப்சர் ஆன பேய் அங்கே இருந்து இந்த பக்கமாக மூவ் ஆகி போகும்போது இந்த விண்டோவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த வழியை கடந்து போகக்கூடிய அந்த சீன் மட்டும் அங்கே இல்லை, அந்த கேமராவிலையும் அந்த பேய் கேப்சர் ஆகவே இல்லை. அதாவது அங்கே இருந்து இந்த பக்கம் மூவ் ஆகி போகணும்னா இந்த வழியை கடந்து தான் போகணும், பட் அந்த பொருள் மேலே வந்த சீன் இருக்குது, இந்த விண்டோவில் கடந்து போன சீன் இருக்குது, பட் இந்த விண்டோவுக்கும் அந்த பொருளுக்கும் நடுவுக்கூடிய அந்த வழியை கடந்து வந்த அந்த சீன் மட்டும் அங்கே இல்லவே இல்லை. அடுத்த சீனை கட் ஆகி அந்த பேய் நடந்து போகிற சீன் மட்டும்தான் அதில் இருக்குது. சோ அந்த வழியை கிராஸ் பண்ணி போனது மட்டும் அவங்க கரெக்டா காட்டவே கிடையாது. ஹலோ,
இங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த டோர் டப டபன்னு ஆட்டோமேட்டிக்கா அடிக்கும் போது அப்போ கிரே வோல்ஃப் உடனே உள்ள போய் பார்க்க மாட்டாரு. ரொம்ப நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள போய் பார்ப்பாரு. அப்போ உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஓகே இது நீ சொல்ற மாதிரி கோஸ்ட் இல்லைன்னா நைலான் த்ரெட்டை வச்சா பண்ணாங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. இங்க தான் இந்த கிரே வோல்ஃப் ரொம்பவே ஸ்மார்ட்டா வந்து யோசிச்சிருக்காங்க. என்கிட்ட நீங்க பேச ஆசைப்படுறீங்களா? நீங்க ஏதோ பேசுங்க. என்கிட்ட பேச ஆசைப்படுறீங்களா? இந்த டோரை சாத்த நீங்களே திருப்பி இதை பண்ணி காட்ட முடியுமா? இந்த டோரை திருப்பி எனக்காக சாத்தி காட்ட முடியுமா? இந்த டோரை எனக்காக சாத்தி காட்ட முடியுமா? ஓகே. நான் எப்படி வெளியே போகிறது? நீங்கள் இப்படி பயமுறுத்தினா நான் எப்படி இங்கே உங்கள் கூட நான் பேசுறது? ப்ளீஸ் நான் வெளியே போயிட்றேன். இந்த கதவை சாத்தாதீங்க. நான் வெளியே போயிட்றேன் ப்ளீஸ். இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த டோர் க்ளோஸ் ஆகும்போது டோருக்கு பின்னால் இருந்துதான் ஒருத்தன் டோரை க்ளோஸ் பண்ணியிருக்கான். இதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. பட் இவர் ஓப்பன் பண்ணும்போது அவன் உள்ளே இல்லை. பின்ன எங்கே தான் போனான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் உள்ளே தான் இருந்தான். என்னடா சொல்கிற குழப்பாத அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அவன் உள்ளே தான் இருந்தான். பட் மேலே செல்ஃபில் இருந்தான். இவர் டோர் ஷேக் ஆகும்போது கொஞ்ச நேரம் வெளியே நின்று பேசிகிட்டு இருப்பார்ல, அப்போதான் அந்த ஆக்டர் இந்த செல்ஃப் வழியாக மேலே ஏறி மேலே இருக்கக்கூடிய அந்த செல்ஃபில் போய் உட்காந்துக்கிறான். இப்போதான் இவர் உள்ள போனதுக்கு அப்புறம் அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே அந்த டோருக்கு கீழே தான் இருக்கும், மேலே காட்டவே மாட்டார். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இவர் இந்த டோரை க்ளோஸ் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் அவருடைய ஃபோக்கஸ் டோரை ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கும். அந்த டோர் க்ளோஸ் ஆகும் போதெல்லாம் இவர் டோருக்கு பக்கத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். அப்படியே டோரும் க்ளோஸ் ஆகும். என்ன நடக்குது அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கும்போது இவர் கொஸ்டின் கேட்பாரு. அந்த கொஸ்டினுக்கு பதில் அளிக்கிற விதமாக டோர் க்ளோஸ் ஆகுது. இந்த டோரை எனக்காக சாத்தி காட்ட முடியுமா? நான் எப்படி வெளியே போகிறது? தட் மீன்ஸ் கிரே வோல்ஃப் கேள்வி கேட்டதுமே மேலே இருக்கக்கூடிய செல்ஃப் தெரியாதபடி கேமராவை மெதுவாக முன்னால் கொண்டு வந்து டோரை க்ளோஸ் அப்பில் காட்டுவார். இப்படி டோரை க்ளோஸ் அப்பில் காட்டினதுமே இந்த கிரே வோல்ஃப் கேமராவுக்கு பின்னால் இருக்கிறதுனால எல்லாமே ஓகே, டோரை க்ளோஸ் அப்பில் காட்டிட்டேன், அதே போல் செல்ஃபும் கேமராவில் தெரியலை, கேப்சர் ஆகலை, நீ டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு கேமராவுக்கு பின்னால் இருந்து தன்னுடைய கையால் சிக்னல் காட்டுவார். இப்படி க்ளோஸ் அப்பில் இருக்கிறதுனால அவன் மேலே இருந்து டோரை க்ளோஸ் பண்ணாலுமே அந்த கேமராவில் கேப்சர் ஆகாது. அப்படித்தான் மேலே இருக்கக்கூடிய அந்த கோஸ்ட் ஆக்டர் இவர் கேமராவில் கேப்சர் பண்ணும்போது மேலே இருந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணியிருக்கான். கேமராவில் பார்க்கக்கூடிய, அதாவது வீடியோவில் பார்க்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பேய் தான் பண்ண மாதிரி நமக்கு தோணுது. இவருமே அதை பார்த்து பேய் தான் பண்ணுச்சு அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு உருட்டை உருட்டி விட்டுட்டு பயந்து போன மாதிரி வெளியே வந்து ஓடி வந்துடுறாரு. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இந்த கிரே வோல்ஃப் இந்த ரூமுடைய செல்ஃபியும் அந்த டோரையும் தெளிவாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் காட்டியிருப்பார். பட் இந்த டோர் க்ளோசிங் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட இப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சு அந்த செல்ஃபியும் டோரையும் வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ கோஸ்ட் ஆக்டர் செல்ஃப் மேல இருந்து தான் இதை எல்லாமே பண்ணியிருக்கான். வேற என்னன்னு சொல்ல யாராவது இருக்கீங்களா? ஹலோ, இதை குச்சி மேலே வந்துட்டு வந்துட்டு கீழே போனதை நல்லாவே நான் பார்த்தேன். கேமராலையும் கேப்சர் ஆச்சு, என்னோட டிஸ்பிளேவை நான் பார்த்தேன். இப்போ இந்த குச்சி மேலே வந்த இந்த சீனில் இவர் உள்ளே போய் பார்ப்பாரு, யாருமே இல்லைன்னு சொல்லுவார். நல்லா நோட் பண்ணிங்கன்னா உள்ளே என்டர் ஆனதுமே அந்த குச்சியை டக்குன்னு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவார். அப்படியே சைடில் காட்டும்போது மேலே தான் காட்டுவார், கீழே காட்ட மாட்டாரு. அப்படியே அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கட் ஆகி அந்த குச்சியை காட்டி பேசிக்கிட்டு இருப்பார். இதில் கிரே வோல்ஃப் மேலே காட்டினார்ல, அது எதுக்காகனா குச்சியை தூக்குன அந்த ஆக்டர் உள்ள சுவர் ஓரமாக கீழே தான் உட்காந்துருப்பான். அதனால தான் இவர் கீழே காட்டாமல் மேலே காட்டினார். பட் வலி சின்னது அப்படிங்கிறதால அவனால் வெளியே சவுண்ட் இல்லாமல் போக முடியாது. அதனால தான் இவனை வெளியே போக விட்டுட்டு அடுத்த சீன் கட் பண்ணி குச்சியை ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்காரு இந்த கிரே வோல்ஃப்.
ஏய் சூப்பர்ரா, வேற லெவல்ரா, வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓடுற அந்த கோஸ்ட் ஆக்டர். எஸ், அது கோஸ்ட் இல்லை, அது ஒரு கோஸ்ட் ஆக்டர் தான். கடைசியாக அந்த கோஸ்ட் கிரே வோல்ஃபை வெளியே அடிச்சு துரத்திட்ட மாதிரி கட்டி அந்த வீடியோவை அப்படியே முடிச்சிடுறாரு. ஓகே, இப்போ சிம்பிள் சரத் சேனலில் ரிலீஸ் ஆன சைத்தான் ரிசார்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோவை தான் டிபங்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்றாங்க, அது என்னன்னு கதை கேளுங்க. ஒரு 9 ஆன ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்துட்டு இங்க வரும்போது மாடு முட்டி வலி வந்துட்டு இருக்கு. அந்த வலியோட அந்த குழந்தை பிறந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த குழந்தை பிறந்தவொடனே ரொம்ப நேரம் இங்கே இருந்து அந்த குழந்தை ஒரு தீய சக்தி மாதிரி, அந்த குழந்தை மாதிரி இங்க வந்து ஒரு குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி வந்து இங்க இருக்கிற மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க சொன்ன ஸ்டோரி படி பார்த்தோம்னா மாடு முட்டி வலி வந்து அம்மா இறந்தாங்க, வெளியே வந்த குழந்தையும் இறந்து போச்சு, அது எல்லாமே ஓகே தான். பட் எனக்கு ஒன்று புரியல, என்னன்னா எல்லா விவரமும் தெரிஞ்ச தெளிவாக இருக்கக்கூடிய உலக அறிவு இருக்கக்கூடிய அம்மா இறக்குறாங்க, பட் அவங்க பேயா வர கிடையாது. பட் எந்த நாலேஜுமே இல்லாத, உலக அறிவே இல்லாத, புரிஞ்சுக்கக்கூடிய சக்தியே இல்லாத வயிற்றுலேருந்து வெளியே வந்த பிஞ்சு குழந்தை எப்படி குட்டி சாத்தானா மாறுச்சு? குட்டிச்சாத்தானை மந்திரவாதி தான் உருவாக்குவாங்க அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கேன். பட் பிறந்த குழந்தை குட்டிச்சாத்தானா மாறுறதை நான் இப்போதான் பார்க்குறேன். இவங்க சொல்ற மாதிரி குழந்தை குட்டிச்சாத்தான மாறுறதா இருந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே குட்டிச்சாத்தானா தான் இருக்கும். என்ன பண்ண, அடுத்த ஊருட்டு என்னன்னு பாக்கலாம் வாங்க. வழக்கம் போல இவங்களும் கேமராவை திருப்புறாங்க. வழக்கம் போல அந்த கோஸ்டும் கரெக்டா ஃப்ரேமை விட்டு விலகாம சேஃபா கேமராவில கேப்சர் ஆகுது. இவங்களும் அப்படி நிஜமான பெயர் பார்த்த மாதிரி ஓடி வராங்க. உள்ள இருந்து நடக்குறது தெரியுது இல்ல, அதே போல நிறைய திங்ஸ் உள்ள இருந்து வெளியே வந்து விழுகுது. பட் இவங்க டக்குன்னு ஓடி போய் அதை பார்க்காம வெளியே நின்று ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவங்க உள்ளே போறாங்க. ஸ்கேரி ப்ரோ, அதை நீ ஸ்கேரி பண்ண வைக்கணும், ஏதாச்சும் பண்ணு. பக்கத்துலேயே தான் இங்கே, இங்கே தான் இப்படி தான் சுற்றிட்டு இருக்குது. ஏதோ இருக்கடா, கேட்டு எனக்கு தெரியல, இருட்டாக இருக்கு ப்ரோ. இல்லை எதுவும் இல்லையே. உலகமாக ஊர்த்தடாடே, வேற லெவல் பண்றீங்க. இப்போ இந்த சேர் வந்து விழுந்தது இந்த ரூம்ல இருந்து, இந்த ரூமுக்கு பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்குது. இந்த ரெண்டு ரூமுமே கனெக்டட் ரூம்ஸ் தான். காமனா இந்த ரெண்டு ரூமுக்கும் சேர்த்து ஒரு டோர் ஒன்று இருக்குது. ஓகேயா, இப்போ இந்த சேர் வந்து விழுந்தப்பவே ரெண்டு பேரும் ரெண்டு கேமராவை எடுத்துட்டு கடகடன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் உள்ள ஓடி போய் அந்த பேயை கேப்சர் பண்ணிருக்கலாம். பட் இவங்க அதை பண்ணாம தேவையில்லாம நின்று பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் கனெக்டட் ரூமோடைய காமன் டோரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஸ்பூக்கி கௌதம் வீடியோ எடுக்கிறாரு. அந்த டோரை ஆட்ட போகிறேன் அப்படின்னு பேயே வந்து சொன்ன மாதிரி ப்ரிப்பேராக கேமராவை காட்டுறாரு. சொல்லி வச்ச மாதிரி அந்த டோரும் ஆடுது. ஓகே, இந்த டோர் ஆடுனது பேய்னால இல்லை, அந்த பக்கம் ஒருத்தர் நின்று தான் அந்த டோரை வந்து ஆட்டி விட்டுருக்கான். இப்போ தீவிர ரசிகர்கள் எல்லாமே அது பேய் தான் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது பேயாகவே இருந்தாலுமே அந்த டோர் ஆடும்போது இவங்க போய் கேப்சர் பண்ணலை. இந்த டோர் ஆடி நின்னதுக்கு அப்புறம்தான் மிஸ்டர் ஸ்கேரியை கேமராவே இல்லாமல் அங்கே போய் எட்டி பார்க்குறாரு. பட் அப்போவும் கூட ஸ்பூக்கி கௌதம் அங்கேயே தான் நின்றுருக்காரு. அதுக்கப்புறம் தான் ராகுல் உள்ளே போகிறார். பட் இங்கே யாருமே இல்லை. அதுக்கான காரணம் மிஸ்டர் ஸ்கேரி உள்ளே வந்து யாருமே இல்லைன்னு சொல்லும் போதே அந்த ஆக்டர் ஸ்பூக்கி கௌதம் நின்றுக்கக்கூடிய அந்த வழியை வெளியே போயிடுறான். கரெக்டாக ராகுல் கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது கேமராவை கீழே இறக்கிடுவார். அதுக்கான காரணம் சப்போஸ் ஒருவேளை உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆக்டர் மூவ் ஆகாமல் அங்கே இருந்துனான்னா கேமராவில் கேப்சர் ஆயிடுவான். அதுக்காகத்தான் ராகுலுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்டர் ஆகும்போது கேமராவை கீழே இறக்கிடுறாரு. அந்த உப்பை பேயை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட சொல்லி நீங்க பயப்படுற மாதிரி பயந்து எடுத்திருக்கீங்க. அதாவது இல்லாத ஒரு பொருள் உங்களை தேடி வர்ற மாதிரி புதுசா ஒரு விதமான உருட்டை உருட்டி விட்டு இருக்கீங்க. நாங்கள் இப்போ இங்கே ரிச்சுவல் பண்ண போகிறோம். நாங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான், முடிஞ்சால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, எங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களால் இங்கே வர முடியுமா? அந்த பெஞ்சு ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போடுச்சு, அது மட்டும் தெனால் தெரிஞ்சுது.
இப்போ ஒரு டேபிள் இங்க உள்ள இருந்து சாஞ்சதுல அது பேய் தான் சாச்சு விட்டு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க. அவங்க உள்ள இருந்து வெளியே வந்து அந்த கோஸ்ட் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆக்டர் மெதுவா பூனை மாதிரி சைட்ல நடந்து வருவான். இது எல்லாமே நைட் விஷன்ல கேப்சர் ஆகிடுச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் நாம இருட்டில் தான் நடந்து வரோம், அதெல்லாம் கேமரால கேப்சர் ஆகாதுன்னு இந்த டேபிள தள்ளி விடுறதுக்காக வர்றான். பட் நைட் விஷன்ல கேப்சர் ஆகிட்டான். இவ வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள இருந்த அந்த டேபிள் வந்து விழுகும். நாங்க இதை பண்ணணும் நீங்க நினைச்சதால நாங்க பண்றோம் எல்லாமே தெரியும். இதை நீங்க முடிவு பண்ணி நாங்க பண்றோம். ஏன்னா உப்பு எங்கிட்ட நம்ப டேபிளை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் இவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த பேயை கூப்பிடும் போது அந்த பேய் வாசல்ல வந்து நின்றுட்டு போகுது. நிஜமாவே அது ஒரு கோஸ்ட் அப்படின்னா அந்த கோஸ்டுக்கு பின்னால இருக்கிறதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா தெரியணும். பட் இங்க அந்த உருவம் ஒயிட்டா ஹியூமன் ஷேப்ல இருக்குது. டிரான்ஸ்பரண்டா அதுக்கு பின்னால என்ன இருக்குங்கிறதே தெரியல. இது ஒயிட்டா இருக்கிறது காரணம் அந்த ஆக்டர் யூஸ் பண்றது பிளாக் கலர் ட்ரெஸ். ஸோ பிளாக் கலர் நைட் விஷன்ல ஒயிட்டா தான் தெரியும். அது துணியா இல்லாம அது உண்மையாவே பேயா இருந்திருந்தா கண்டிப்பா அது டிரான்ஸ்பரண்டா தான் இருந்திருக்கும். பட் இங்க அப்படி எதுவுமே இல்ல. மோகன் போய் இவ்வளவு நேரம் ஆகுது. மிஸ்டர் ஸ்கேரியும் அவருடைய ஐகானிக் கண்டென்டான கோஸ்ட் பொசஸ் அப்படிங்கிற இந்த ட்ராமாவையும் இங்கே இவருக்கு நடந்த மாதிரி இந்த கோஸ்ட் அட்டாக் பண்ண மாதிரியும் ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் உண்டாக்கியிருக்காரு. சரி, டோர் க்ளோஸ் ஆனப்பவே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கலாம்ல, ஏன் இவர் அதை பார்க்கல? பிகாஸ் அது வந்து டூ வே. இங்கே ஒரு வழி இருக்குது. இப்போ பேயை நடிக்கக்கூடிய அந்த ஆக்டர் பேய் மாதிரி ஸ்க்ரீன் பிளே படி எட்டி பார்க்கணும். அதே போல் அந்த ஆக்டரும் மெதுவாக எட்டி பார்க்குறான். இவரும் கோஸ்ட்டை பார்த்த மாதிரி பயப்படுறாரு. சரி ஓகே, உள்ள கோஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த கோஸ்ட்டும் அந்த டோரையும் ஓப்பன் பண்ண விட மாட்டேதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ கோஸ்ட் எட்டி பார்த்த இந்த வழியாக போய் அந்த பேயை காட்டிருக்கலாம்ல, ஏன் அவர் அதை பண்ணாமல் வெளியவே நின்றுருக்காரு? பிகாஸ் உள்ளே இருக்குது பேய் கிடையாது, அது ஒரு ஆக்டர். அதனால தான் இவர் உள்ளே போய் காட்டாமல் வெளியவே நின்றுருக்காரு. நான் பார்த்துட்டேன்டா, எனக்கு முன்னாடி அவன் எங்கே நடந்து போயின்னு கண்ட. நீ எங்கடா இருக்க? நான் இங்கே போறாருண்ணா. அதோ இந்த பக்கம் ஒன்று. நான் அவனை அங்கே பார்த்தேன்டா. இங்கே பார்த்துறேன். ஓ, இப்போ மோகனை ஸ்பூக்கியும் பார்த்துருக்காரு, ராகுலும் பார்த்துருக்காரு. பட் ரெண்டு பேருடைய கேமராவிலையும் மோகன் கேப்சர் ஆகலை. கண்ணுக்கு தெரிஞ்ச மோகன் கேமராவுக்கு தெரியல. அப்படின்னு அது என்னடா பெரிய ஹெச்டி கேமரா, நம்ம உருட்டுறாங்க. அப்பாடா, கரெக்டாக ஒரு வழியாக டிக்கிக்குள்ளே இருக்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, பேய் மோகனை பொசஸ் பண்ணி அடித்து டிக்கிக்குள்ளே தூக்கி போட்டு டிக்கியை மூடும் போது கரெக்டாக கீயை மட்டும் வெளியே போட்டுட்டு அவரை மட்டும் உள்ளே வச்சு பூட்டிருக்கு. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம், அறிவான பேயாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன ஒரு டவுட்னா, டிக்கியில் ஒரு பொருளை எடுக்கணும்னா வெளியே நின்று கையை நீட்டி உள்ளே இருக்கக்கூடிய பொருளை எடுப்போம். பட் முழுசாக ஒரு ஆளவே உள்ளே போகிற மாதிரி பேய் தூக்கி போட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த பேயாக இருக்கும்? நின்று இருக்கிறவன உள்ள தள்ளி வெளியே இருக்கக்கூடிய அந்த மோகனுடைய கால்களை உள்ள தூக்கி போட்டு கீயை எடுத்து வெளியே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கு அந்த பேய். சம்மல கடைசியாக என்ன சொல்யூஷன்னே தெரியாமல் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை முடிச்சுட்டாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்த இந்த கோஸ்ட் வீடியோவில் யாருடைய உருட்டுக்கள் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய்.